அனைவருக்கும் வணக்கம். இப்படி செய்வதால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும். இந்த உலகில் மனிதர்களாய் பிறந்த பெரும்பாலானோர் ஏதாவது ஒரு பாவத்தை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். இதில் சில பாவங்கள் அடுத்த பிறவி வரை கூட தொடர்கிறது. இதனால் மனிதர்களுக்கு பல துன்பங்கள் ஏற்படுகிறது. நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நம்மிடம் இருந்து விலகி செல்ல ஒரு பரிகாரம் இருக்கிறது. இதற்கு இறைபக்தி மிகவும் முக்கியம். பாருங்கள், அது என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். சூரியோதயத்திற்கு முன்பு எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் ஒரு சிறிய உருளியை எடுத்துக்கொண்டு அதில் நல்லெண்ணெயையோ அல்லது நெய்யையோ முக்கால் பாகத்திற்கு ஊற்ற வேண்டும். பிறகு ஒரு துணி மூலம் திரித்த திரியை அதில் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். ஏற்றிய தீபத்தை கையில் ஏந்தி கொண்டு அதில் திருப்பதி ஏழுமலையான் ஒளிவடிவில் இருப்பதாக மனதில் நினைத்து கொண்டு, நான் செய்த பாவங்கள் அனைத்திலும் இருந்து என்னை காத்தருள்வாய் இறைவாய் என்று அவரை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு மாவிளக்கு, சர்க்கரை பொங்கல், வடை, எள் சாதம் போன்றவற்றை சாமிக்கு படைக்க வேண்டும். அதன் பிறகு மலர்கள் மற்றும் துளசியை தூவி ஏழுமலையான் குறித்த திவ்ய பிரபந்த பாடல்களை பாட வேண்டும். காலையில் ஏற்றப்பட்ட இந்த தீபம் மாலை வரை அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு ஏழை எளிய மக்களுக்கு ஆடைகளை தானமாக கொடுக்க வேண்டும். அவர்கள் நம்மை வாழ்த்துவது போலான ஆடைகளாக அவை இருக்க வேண்டும். இதில் எதையுமே ஏனோ தானோ என்று செய்யாமல் மனதார செய்ய வேண்டும். இதனால் நம்முடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் அனைத்தும் விலகி நல்ல பலன்கள் கிடைக்கும். முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களறிய கவி கருப்பையா யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.